போய் சனிகேஷ்ல பார்த்தீங்க என் ஃப்ரெண்டு வாடா மச்சி எக்ஸிபிஷன் போட்டுக்கிறாங்க போய் அப்புறம் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னா அப்படியா சரி அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷனுக்குள்ள டோக்கனே வாங்காம நைஸாக பார்த்தீங்கன்னா பூந்து அடிச்சுட்டு கூட்டத்தோட கூட்டம் சேர்ந்து அப்படியே வந்துவிட்டோம் மக்களே. சரி உள்ள போய் பார்த்தா பயங்கரமாக இருக்குது செட்டப்லாம், ஆஹா என்ன ஒரு செட்டப் சரி ஓகே ரெடி அப்படின்னு சொல்லிவிட்டு எக்கட அந்த அப்பளம் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தீங்கன்னா தேடு தேடுறேன். கரெக்டாக நைட் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடையில் இருந்துச்சு, அங்கே போய் டோக்கன் வாங்கிட்டு குடுக்கணும் போய் அண்ணே எனக்கு ஒரு அப்பளம் கொடுந்தா டக்குன்னு அப்படின்னு சொன்னோடனே இருப்பா தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ஒரு அப்பளத்தை எடுத்து அப்படி ஏதோ சொல்லுவாங்களே அது அந்த மிளகாத்தூள் உப்புத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொட்டி என்னப்பா அப்படின்னு கொடுத்தாரு. நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு கடிச்சு அப்படின்னு சொல்லி லொபக்கன் கடிச்சு விட்டேன். செம்ம டேஸ்ட் இருந்துச்சு மக்களே. ஆனால் ஸோ இந்த மாதிரி நிறைய அப்பளம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துவிடாதீங்க தயவுஜி.